செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவருளாலும் தர்மயாதின குருமணிகளின் குருவருளாலும் சீரோடும் சிறப்போடும் நிகழும் நாளும் இன்பும் தலைக்கு இருக்கலாம் என்ற நிகழ்வில் இன்று தர்மயாதீன பண்டார சாத்திரங்கள் வாரம் குருஞான சம்பந்த பெருமான் அருளிய அருள் நூல்கள் எட்டு, அவற்றுள் சிவபோக சாரம் 139 வெண்பாக்களால் ஆனது. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று இழந்த பெருங்கருணையானே தம் அனுபவ நிலை பற்றி உபதேச முறையால் மீப்பொருள் உணர்த்திய நூல் சிவபோக சாரம். அதனை தமிழின் முதுகலை பட்டமும் ஆய்வில் நிறைஞர் பட்டமும் பெற்ற ஸ்ரீமத் திருநாவுக்கரசு தம்பரான் சுவாமிகள் புள்ளிருக்கு வேலூர் தேவஸ்தானம் கட்டளை விசாரணை அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். இரண்டாவது நிகழ்வாக எங்கள் தர்மயாதின குருமகா சன்னிதானத்தின் அருள்உரை. மூன்றாவது நிகழ்வாக பண்டார சாத்திரங்கள் 14 உமாவதி சிவாச்சாரியார் அவருடைய திருவருட்பயன் என்ற நூல் செய்திகளை பற்றி உரை விளக்கம் வழங்க இருப்பவர் திருமுறை கலாநிதி திரு சண்முக திருவரங்க ஏயாதி ஓதுவார் அவர்கள். அன்பர்கள் அனைவரும் இந்த அருட்செய்தியினை கேட்டு இன்புறுமாறு தர்மயாதின சார்பில் அன்போடு வேண்டுகிறோம். நிகழ்வு தொடங்குகிறது.
ஹலோ ஹலோ ஒவ்வொரு நாளும் அவருடைய அனுபவத்திலே அவருடைய அவருக்கு
அதாவது இரவு என்றால் அறிவாய்ந்து அந்த
அவருடைய ஞானம் கைவிடுவதற்கு அவர் வரலாற்று காட்டுகிறார். அது போன்று உபாரணத்தில் பல பாடல்களில் அதாவது நமக்கு ஏற்படுத்திய மனக்கவலை, அதாவது எங்கும் இருக்கக்கூடிய அந்த மனக்கவலை குறித்து உன்னாருடைய அருப்பாளர்களுக்குள்ள மனக்கவலைகளால் நீங்கும் என்பதை ஒரு பாடலை அறிவிச்சு சொன்னார். அதாவது பல கலைஞானம் உள்ள குழுக்கள் எல்லாம் கட்டிருந்தாலும் அவர்கள் மனம் அடங்காது. எல்லாவற்றையும் குருவர்கள் உபதேசத்தில் அவற்றை நம்மால் அறிய முடியாது. நம்முடைய பாடகள் கல்வி செய்கின்றார். ஒவ்வொரு நிகழ்வும் அவர்களுடைய அனுகூல நிலையிலிருந்து அவர்களுடைய அறிவிப்பாட்டை உயிர்கள் புத்தி நிலையில் உட்படுத்திய நிலையை கல்வி செய்கின்றார். இந்த புத்தி நிலையிலிருந்து மாணவர்களுக்கு உத்தியாசம் செய்கின்ற காலத்தில்
எப்படி இருக்கிறது என்பது அது வரலாறு நிகழ்ந்ததை அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை எடுத்து காட்டுகின்றனர். போவதால் அவற்றுடைய ஆளும் இரவு முதல் அற்ற இடத்திலே திடமாக மறுநாள் அனுப்பி அறியாமல் செய்தலில் கேவலத்தை இரவு அந்த அது அந்த பொருள்களை பதில் மற்றும் பாசம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகுப்பில் நம்முடைய ஞானாசிரியர்கள் வகுத்திருக்கிறார். வைகண்ட சாஸ்திரத்தில்